அனைவருக்கும் வணக்கம். ஷோமி ரியல்மி எப்போவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பீட் பண்ணிக்கிற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ். ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ண பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி நோட்ஸ் அண்ட் ப்ரோ ரியல்மி 3 ப்ரோவும் டஃப் காம்படிஷனோட தான் அவங்க லான்ச் பண்ணாங்க. அடுத்ததான் ஷாமி அண்ட் ரியல்மி அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் சிமிலர் ஸ்பெக்ஸில் தான் ரெண்டு பேருமே லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால், என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ரியல்மியும் உங்களோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி எக்ஸ் ரியல்மி எக்ஸ் அப்படிங்கிற பேரில் இந்த மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாமே சிமிலர் ஸ்பெசிஃபிகேஷனில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக ரெண்டு பேருமே அக்ரெசிவ் ப்ரைசிங்கில் தான் லான்ச் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது, எது பெஸ்ட்டாக இருக்குது, வாங்க பார்த்துடலாம். ஷாமியோட ரெட்மி எக்ஸோட லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்லி பெசில்லெஸ் பாப்அப் கேமராவோட இது லான்ச் ஆக போகுது. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் அமலட் டிஸ்பிளேயோட இது லான்ச் ஆகுது. இதோட ப்ராசஸர் வந்து ஸ்னாப் ட்ராகன் 855. அது மட்டும் இல்லை, ட்ரிப்பிள் ரியர் கேமராவோட இது லான்ச் ஆகுது. ஆனால் ரெட்மி எக்ஸ் வந்து ரெட்மி எக்ஸுங்கிற பேரில் லான்ச் ஆகுமா, இல்லைனா ரெட்மி K20 Pro ஒரு புது சீரீஸில் லான்ச் ஆகுமான்னு இன்னும் பேர் அஃபிஷியலாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணலை. அடுத்ததாக ரியல்மி எக்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் கம்ப்ளீட்லி பெசில்லெஸ் பாப்அப் கேமராவோட தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் ஸ்னாப் ட்ராகன் 855 தான் இதுவும் லான்ச் ஆகுது. டுவல் ரியர் கேமராவோட இது லான்ச் பண்ணுறாங்க. ரெட்மி எக்ஸ் ரியல்மி எக்ஸோட கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே கம்ப்ளீட்லி பெசில்லெஸ் நோ நாச் டிஸ்பிளேயோட தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ரெண்டுமே ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதுனால அமலட் ஸ்க்ரீனோட தான் லான்ச் பண்ணுறாங்க. அதனால டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக தான் இருக்கும். இது ரெண்டத்தோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தா, ரெட்மி எக்ஸ் வந்து 6.39 இன்ச்சும் ரியல்மி எக்ஸ் வந்து 6.5 இன்ச்சும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன், அதனால ரெண்டுமே ஸ்னாப் ட்ராகன் 855 தான் லான்ச் பண்ணுறாங்க. பவர்ஃபுல் ப்ராசர் இது. அடுத்ததாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே பாப்அப் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதே கேமராஸ் அப்படின்னு பார்த்தா, ரெட்மி எக்ஸ் வந்து ட்ரிப்பிள் கேமராஸோட லான்ச் ஆக போது. 48 MP ப்ளஸ் 8 MP ப்ளஸ் 13 MP சென்சாரோட லான்ச் ஆகுது. அதே ரியல்மி எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவல் கேமராவோட லான்ச் ஆகுது. 48 MP ப்ளஸ் 5 MP லான்ச் ஆகுது. ரெண்டுத்துலையுமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி எக்ஸ் வந்து 4000 mAh, ரியல்மி எக்ஸ் வந்து 3680 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி எக்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் ரியர் கேமராவோட வருது, அதே ரியல்மி எக்ஸ் வந்து உங்களுக்கு டுவல் கேமராவோட வருது. மற்றபடி பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் ஸ்பெக்ஸில் லான்ச் ஆகிறதுல நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே அக்ரெசிவ் ப்ரைசிங்கில் தான் லான்ச் பண்ணுவாங்க. அதனால நமக்கு வந்து பெஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்ஸோடு இருக்க ஸ்மார்ட் ஃபோன் வந்து கம்மி விலையில் கிடைக்கும். அடுத்ததான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸுமே இது வரைக்கும் நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால இந்த லான்ச் வந்து கண்டிப்பாக ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும் நமக்கு. இந்த ரியல்மி இந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை வந்து ரியல்மி எக்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் லான்ச் பண்ண போகிறத ஆஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் ரெட்மி வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி எக்ஸுங்கிற பேரில் லான்ச் ஆகுமா, இல்லை ரெட்மி K20 Pro பேரில் லான்ச் ஆகுமா அப்படின்னு எதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் ஸ்ட்ராங் ரூமர்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து POCO F2 அப்படிங்கிற பேர்லேயும் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. POCO F2 பேரில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணாங்கன்னா, கண்டிப்பாக ரியல்மியை விட ரெட்மி தான் இந்த வாட்டி லீடில் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷத்து பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா POCO F1, அதோட சக்ஸஸராக இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெட்மி தான் லீடில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரெட்மி எக்ஸா ரியல்மி எக்ஸா, உங்கள் சாய்ஸ் என்ன தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். இது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.